ஷிலா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா நோட்டாக்கு தான். ஏன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷனில் யாருமே பெஸ்ட்டு கிடையாது, அம்மா கட்சிக்காரங்க தான். இருந்தாலும் நான் வந்து இப்போ வந்து போகிறது வந்து நம்ம மனசுக்கு வந்து விஜயகாந்த் போடலாம், இல்லைன்னா திப்பாக போகலாம். என்னுடைய வாக்கு வந்து நாம் தமிழருக்கு தான். புரியுது புரியுது புரியுது, நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு கேட்குறீங்க. பட் மேக்ஸிமம் ரெண்டு கட்சிக்குமே போட மாட்டேன், நோட்டாக்கு போட்டுருவேன். நாம நோட்டா தாங்க, எனக்கு பொலிட்டிக்ஸ் பிடிக்காது, அதனால நோட்டாக அனுப்பிடுவோம். ஓட்டை வேஸ்ட் ஆகக்கூடாது. இல்லை நான் தேர்தல் பார்த்தே திருடர் பார்த்தேன்னு சொல்கிறேன், தேர்தலில் புறக்கணிக்கிறேங்க. என்னோடய வாழ்க்கை யாருக்கு செலுத்த போகிறேன்னு அப்போ தான் தெரியும். நம்ம இப்போ எதுவும் சொல்ல முடியாது. விஜயகாந்த் சீமான் ரெண்டு பேர்த்தில் யாராவது சீமானுக்கு போகலாம். இப்போ இல்லை வந்து மத்திய அரசும் மாநில அரசும் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குது. பொருளாதாரம் இல்லை, இளைஞருக்கு வேலைவாய்ப்பு இல்லை. நல்ல இந்த மாநில அரசும் மத்திய அரசும் ஆட்சி மாற்றம் தேவை. நம்ம வந்து இப்போ ஆளுங்கட்சி கொடுக்க போகிறதில்ல. காரணம் என்னென்னா அதனால் நிறையா பாதிக்கப்பட்டிருக்கோம், பொருளாதார ரீதியாகவும் நிறையா பாதிக்கப்பட்டிருக்கோம். நம்ம வியாபாரம் அதனால் நிறையா பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் வந்து ஆளுங்கட்சிக்கு இல்லை. கூட்டணி எப்படி அமைதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து யாருக்கு ஓட்டு போடணும் முடிவு பண்ணணும். அதிமுக கட்சி இப்போ இருக்கிற பலம் வந்து நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயந்தான். அதனால் அநேகமாக டிஎம்கேக்கு தான். எனக்கு தேவை இப்போதைக்கு இலவச கல்வி, இலவச மருத்துவம் தான். அது இப்போ இருக்கிற எந்த ஒரு ஆட்சியாளர்கிட்டையும் எனக்கு கிடைக்கல. நான் அது சீமான்ட்ட நிறைய எதிர்பார்க்குறேன், அதனால் அவருக்கு தான் என்னோடய வாக்கு. வாக்குங்கிறது என் தொகுதியில் நிற்கும் நபரை பொறுத்து நான் ஓட்டு போடுவேன். வேட்பாளரை பொறுத்தா எந்த கட்சி சார்பற்று நான் முடிவெடுக்க மாட்டேன். விஜயகாந்த் தனித்து நின்னார்னா அவர் தான் ஓட்டு, அப்படி இல்லைனா சீமானுக்கு. டிஎம்கே தான் என்னோட ஓட்டு. வந்து ஏடிஎம்கே இப்போ கூட்டணி இருக்காங்க, பட் ஆனால் அம்மா காண்டி என்னோட ஓட்டு ஏடிஎம்கேக்கு தான். என்னோடது ஏடிஎம்கே தான். ஸோ அதனால் நான் சைக்கிள் லேப்டாப்லாம் வாங்கியிருக்கேன் அவங்க இருக்கும்போது. ஸோ அதனால் அவங்களுக்கு ஏடிஎம்கே தான். நான் நோட்டாக்கு தான் போடுவேன். யாராச்சுமே பிடிக்கல, இன்னும் நல்லாவே யாருமே செய்யலை. அவங்க நல்லா இருக்கணும்னு தான் பார்க்குறாங்களே தவிர சுயநலமாகவே இருக்காங்க, மக்களுக்கு எதுவும் செய்யலைன்னு நினைக்கிறாங்க. உதயசுவரங்க தான் போடுவேன். கமலுக்கு தான் போடலாம். திமுகவுக்கும் போட்டாச்சு, அதிமுகவுக்கும் போட்டாச்சு. சரி இவருக்கு ஏதாவது பண்ணுவோம், இவர் ஏதாவது பண்ணுறாரான்னு பார்க்கலாம். ரெண்டு பேரும் ஏமாற்றி தான் போகிறாங்க. சரி இவருக்கு போட்டு பார்ப்போம், இவர் ஏதாவது நம்மளுக்கு நல்லது பண்ணுறாரான்னு பார்க்கலாம். இல்லை நோட்டாக்கு தான். இப்போ இருக்க அரசியல் தலைவர்களும் சரி கட்சிகளும் சரி எதுவும் மக்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி தெரியல. அது வரும்போது அந்த கட்சியை நாங்களே தேர்ந்தெடுத்து போடுவோம். அது வரைக்கும் நோட்டாக தான். நான் வந்து கட்டாயமாக பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டேன். ஏன்னா இப்போதைக்கு நடக்கிற ஒரு சண்டு மாதிரி தான் எனக்கு தெரியுது. எவனுக்கு போட்டாலுமே வந்து திருட தான் போகிறாங்க. ஒன்றும் உருப்படியாக ஒன்றும் செய்ய போகிறது இல்லை. சீமான் வரலாம், நிறைய வாய்ப்பு. எங்கள் பசங்க கூட நிறைய பேர் சீமான் தான் எங்கள் காலேஜ் கூட வந்தார். அவர் வந்தார்னா பரவாயில்ல, பட் அவரும் வர வாய்ப்பு இல்லை. மித்தவங்களாம் காசு வச்சுட்டு எல்லாம் அவங்க தான் ஜெயிக்கிற மாதிரி வராங்க. நான் சீமானுக்கு போடுவேன். நாங்கள் தேடுறோம், நல்ல நல்லவன் யார் இருக்கான்னு இப்போ யூடியூப்பில் தான் தேடிட்டுருக்கோம். எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லவனை பார்த்து தான் போடுவோம். முடிஞ்சு இப்போ இருக்க அரசியல் வரைக்கும் போடவே மாட்டோம், கவலைப்படுவாங்க. நோட்டாக தான் ப்ரோ. நோட்டாக தானா? நோட்டாக தான். நான் நோட்டாக போட்டேன். நோட்டாக தான். நான் ஏடிஎம்கே. கண்டிப்பாக அதிமுகக்கு இல்லை. திமுக கிடையாது, அதிமுக ரெண்டு பேத்துக்குமே கிடையாது. சீமான் போடுறேன். நான் விஜயகாந்துக்கு போகலான் இருக்கேண்ணா. தெரியல, சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். நான் ஓட்டு போட மாட்டேன். அப்போதைக்கு எந்த கட்சி நல்லாயிருக்கோ அது போட்டு நோட்டாக தான். பிகாஸ் இப்போ இருக்கவங்கள்ட்ட பார்த்தோம்னா ஓரளவு சளிச்சு எடுத்தோன்னா அவர் அண்ட் தென் சீமான். அப்படி பார்க்குறப்ப விஜயகாந்த் கொள்கை பிடிச்சிருக்காங்க. அந்தளவுக்கு சரியான அரசியல்வாதி யாரும் இல்லை. கமலுக்கு செலுத்தலான் இருக்கேன். இப்போ வர ஆட்சி எதுவுமே சரியில்லை, அதனால் சரி இந்த தரப்பு மாற்றி போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறக்காக கமலுக்கு செலுத்தலான் இருக்கேன். எல்லாம் மக்களுக்கு நல்ல தேவை செஞ்சாங்களாம். அவங்களுக்கு வாக்கு கன்ஃபார்மாக அவ்வளோ, மக்களோட இயல்பான வாக்கு. யார் செய்யலையோ அவங்களுக்கு வாக்கு கிடையாது மக்கள். அதான் எந்த கட்சி வேட்பாளர் நல்ல வேட்பாளர் நிப்பாட்டுறாங்களோ அந்த கட்சி வேட்பாளருக்கு நம்ம சொல்லணும். திருச்சி மக்களுக்கு யார் வந்து நல்லது செய்ய வந்து காத்திருக்காங்களோ அவங்க வந்து அவங்க தரமான ஆட்களாக இருக்கணும். ஏன்னா அவங்க ஓட்டை வாங்குறாங்க, வாங்கிட்டு வந்து அவங்க வந்து கண்ணிலே பட மாட்டேங்கிறாங்க, மக்கள் கண்ணிலே பட மாட்டேங்கிறாங்க. அதுக்காக மட்டும் இல்லை, கொள்கைக்காக தான். ஏன்னா இப்போ இருக்க அரசியல்வாதிகள்கிட்ட யார்ட்டையுமே எந்த ஒரு கொள்கையுமே எனக்கு எதுவுமே பிடிச்ச மாதிரி இல்லை. சீமானவர்கள்ட்ட வந்துட்டு இலவச கல்வி, இலவச மருத்துவம், அது இல்லாமல் மது எதுவுமே இருக்காது அவரோட ஆட்சியில். சீமான் தான் எதற்குனா அவரோட கொள்கையெல்லாம் அப்படி இருக்கும் சொல்லுறது, நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் நல்லா. எப்படின்னா அவர் பேசுகிற பேச்சை விட அவர் பேசுகிற கொள்கை ரொம்ப பிடிக்கணும். அவர் வந்து ஏழை மக்களுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணுறது, யாருக்கும் தெரியாது அவர் பண்ணுறதை பற்றி. செந்தமிழன் சீமான் ஒரு கட்சிக்கு தான் சார்பாக சார். அவரோட கட்சியின் கொள்கைகள் எல்லாமே வந்து சிறப்பாக இருக்குது.
யாரு கூடயும் கூட்டணி வைக்காமல் தனித்து தான் நிற்பேன், அதில் 20% வந்து பெண்களுக்கு 20% வந்து ஆண்களுக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் வாயில் பேசிக்கிட்டு இருக்க காலத்துலேயே அவர் வந்து அறிவித்து அதற்கான வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கா. அதனால் அவருக்காக இந்த எலெக்ஷனில் நான் யாருக்குமே கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்மளோட அத்தியாவசியம் இப்போ எல்லாருமே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ நம்மளோட தேவையை பூர்த்தி செய்யாத அரசு நமக்கு தேவையே இல்லையா? ஸோ அதனால் வந்து என்னோட ஓட் வந்து நான் யாருக்குமே போட மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ இருக்க அம்மா ஆட்சி வந்து சரியில்லை, அடிச்சுக்கிறாங்க, மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. இப்போ என்னன்னா இவன் யாரே இப்போ முதலமைச்சராக இருக்காருல, அவர் வந்து மாற்றி மாற்றி பேசுகிறாரு. ஸோ நான் உதயசீரனுக்கு தான் போட போகிறேன் நெக்ஸ்ட் டைம். நல்லவே ஓட்டெல்லாம் வேஸ்ட் பண்ண முடியாது, நோட்டாக போட்டு நோட்டாகலாம் போட்டோம்னா ஓட்டு வேஸ்ட்டு. அப்போ எதுக்கு நம்ம ஓட்டு வாங்கிட்டு நம்ம தானே ஓட்டு போட்டு வராக்கிறோம், தேடணும். சரி எவன் நமக்கு பண்ணுவான் அது மாதிரி தேடணும், பண்ணுவோம்னு நினச்சி தான் அது ஓட்டு போடுறோம். ஆனால் பண்ணுறதில்ல ஓட்டு வந்ததுக்கப்புறம். போன முறை வந்து பாராளுமன்றம் ஜெயிச்சு மோடி வந்து பிரதமர் ஆனாருங்க, ஆனால் வந்து ஏழைத்தாயின் மகன் சொல்லிக்கிட்டு கார்பரேட்டுக்கு வந்து சேவை செஞ்சார், எல்லா பொதுத்துறை நிறுவனத்தையும் அந்நிய பண்டாட்டு கம்பெனிகிட்ட விற்றுட்டார். இதுக்கு மாற்று காங்கிரஸ் மாற்று அப்படி தீர்வு கிடையாது. இல்லை இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாரும் நல்லது செஞ்சதில்லை, இன்னுமேட்டுக்காச்சும் நம்ம கொஞ்சம் சுதாரிக்கணும்னு தான் நம்மளுடைய விருப்பம். அதிமுக திமுக ஆண்டுருச்சு, மேலே வந்து காங்கிரஸ் பிஜேபி ஆண்டுருச்சு, இந்தியாவில் தலைநகரம் டெல்லி, அங்கேயே அரவிந்த் கெஜ்ரிவால் தனித்து இன்றைக்கி அந்த இடத்துல பணமாக வந்திருக்காரு டெல்லியில். அது மாதிரி தமிழ்நாட்டில் மாற்றத்தை கொண்டு வரணும், இந்தியாவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தால் தான் மக்கள் நல்லா இருப்பாங்க. ஒரு எம்எல்ஏ எம்பியோ தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னா திருப்பி அழைக்கிற உரிமை மக்களுக்கு கொடுக்கணும். புதுசாக வந்து எத்தனையோ கட்சி இப்போ மக்கள் தேர்ந்தெடுக்கணும், மக்கள் கையில் தான் இருக்குது. இங்கே 4 விநாயகம் ஜனநாயகம் தான், ஜனநாயகம் தான் தேர்தல் போடுற நேரம் தான் ஜனநாயகம், அதுக்கப்புறம் சர்வாதிகாரம் தான். 4 விநாடி ஜனநாயகம் தேர்தல். எனக்கு 4 எம்பி சீட்டு தெரியா, எம்எல்ஏ சீட்டு தெரியாங்கவும் மாறிக்கிறாங்க, டக்குன்னு 10 நாளில் மாற்ற சூழ்நிலை உருவாது. தனித்து நிற்கிறவங்களால வந்து அவ்வளோ மெஜாரிட்டி கிடைக்குமா என்னன்னு தெரியல, அதனால் கூட்டணிக்கு தான். ஏன்னா கூட்டணியில் இருந்தால் தான் நம்ம மாநில கட்சியும் அதில் இருக்கும், அதனால் கூட்டணி கட்சிக்கு தான். புதுசாக வேறாவது யங்ஸ்டர்ஸ் யாராவது வந்தால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலான்ட்டுருக்கேன் நான், அதனால தான் நான் நோட்டாக போடுறேன். சீமான் வர்றதை பற்றி நான் எதுவும் சொல்லலை, ஆனால் வந்து அவருடைய கொள்கைகள் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. டிடிவி வந்து அவ்வளோவா பெருசாக எதுவும் பண்ணாத மாதிரி இருக்குது. சீமானுக்குன்னு சொல்ல முடியாது, அவருடைய கொள்கைகளுக்குன்னு வேணால் சொல்வேன். ஸோ அவரை வந்து எத்தனை பேர் ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா தமிழ் தமிழர் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. ஸோ அதனால் வந்து தமிழுக்காக தான் அவர் வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து கணிப்பில் நான் அதான் சொல்கிறேன். அதனால் தமிழ்நாடு எடுத்து போட்டிங்கன்னா வந்து திமுக காங்கிரஸுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் மத கலவரம் இல்லாமல் பொருளாதாரம் வந்து கொஞ்சம் சீர்திருத்தம் இல்லாமல் நல்லா நல்லாயிருக்கும். தனிச்சு நிற்கிறார், அப்போலேருந்து இப்போ வரைக்கும் தனிச்சு நிற்கிறார். சீமானுக்கு போகலாம், மற்றவங்களாம் எல்லாம் இதுக்கு முன்னாடி தனித்தனின்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் சேர்ந்துட்டாங்க. தனிச்சு 40 தொகுதியில் டிக்ளேர் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், கண்டிப்பாக. ம், கண்டிப்பாக தனிச்சு நிற்கிறார், அதுவே பெரிய விஷயம் தான். அவர் இப்போ மற்றவங்க மாதிரி போய் கூட்டணியில் எல்லாம் அவங்கள பற்றி இதுக்கு முன்னாடி தப்பாக பேசிட்டு மறுபடியும் போய் சேர்ந்துக்கல. இப்போ ராமதாஸ்லாம் அவங்கள இதுக்கு முன்னாடி அதிமுக அந்த மேட்ச்சு பேசினாங்க, விஜயாந்தா அந்த மேட்ச்சு பேசினாங்க, மறுபடியும் எல்லாம் ஒன்று செய்கிறாங்க, எதுக்கு செய்கிறாங்கன்னு தெரிய மாட்டேது. இந்த டைமில் எல்லாம் சேர்ந்துக்கிறாங்க, அப்புறம் மறுபடியும் பிரிஞ்சுக்கிறாங்க, அப்புறம் மக்களுக்கு இதனால் என்ன பயன் இருக்குன்னு ஒன்று இல்லை. எனக்கு இவங்களும் எல்லாத்துக்கும் போட முடியாது, இல்லை ஓட்டுக்கு ஒன்று தான் போடும், ஏன்னா சீமானுக்கு தான் போடும். நான் வந்து முத மாதிரியாக ஓட்டு போட போகிறேன், நான் வந்து கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு யாருக்கு ஓட்டு போட போகலான்ட்டு. பார்த்தீங்கன்னா அந்த சீமான் வந்து நல்லா பேசுவாருண்ணே, எல்லாம் மக்களை தான் பார்க்குறாங்க, சீமான் சார் வந்து மண்ணை பார்க்குறாருண்ணே, அவருக்கு தானே என் ஓட்டு, அவர் தானே கெத்தாக பேசுகிறாருண்ணே. அவர் சீமானுக்கு ஓட் பண்ணலாம், ஏன்னா அவர் யங்ஸ்டர்ஸ்க்காக நிறையா சொல்கிறாங்க. ஸோ ஏமே நான் ஓட் பண்ணுறதா இருந்தால் மேபி சீமானுக்கு பண்ணுவேன். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி.